கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆன்லைன் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வடக்கன்குளம் ஏஜி சபையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே நாம் எல்லாரும் தெய்வ சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபத்தை ஆண்டவர் ஆசிர்வை தரும்படியாக கத்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்தார் வழிநடத்தினார் போசித்தார் காப்பாற்றினார் வருகிற புதிய மாதத்தையும் கத்தர் நமக்கு ஆசிர்வதி தரும்படியாக நம்ம எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜோம் பண்ணுவோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல சாய்ந்திர வேளைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பெண்கள் குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தை கத்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் ஆரம்பித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் அண்டவரே எங்களை நடத்தினிரே அநேக நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து எங்களை காப்பாற்றி வந்த நல்ல தெய்வமே உமை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோமப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் உம்மை பாடி துதித்து ஆராதிக்கும்படியாக உம்முடைய வேத வசனத்தை தியானிக்கும்படியாக பரிசு தாவியானவர் எங்களோடு கூட இடைபடும் உடைய பிர மாத்திரம் எங்களில் வெளிப்படட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே இந்த நேரத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல்களை பாடி நாம் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் செய்தார் நாள நன்றி நான் பாடுவேன் எனக்கு நன்மைகள் செய்தார் See the. <D> நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன் நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார் நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன் நன்றி நான் பாடுவே நூறு பாடலை நான் பாடுவோம் எங்களோடு சேர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிழ்வுப்படும் என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்ற விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்ன

அதனுடைய பதிமூன்றாம் வசனம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாளிலும் கூட இந்த மாதத்தின் கடைசி நாளிலே கத்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெபத்தின் மூலமாக கத்தர் எத்தனையோ குடும்பங்களை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார் எத்தனையோ பிரிந்த குடும்பங்களை கத்தர் ஒன்று சேர்த்திருக்கிறார் எத்தனையோ பேருடைய குடும்ப வாழ்க்கையிலே கத்துற அநேக அற்புதங்களையும் அநேக நன்மைகளையும் அநேக ஆசீர்வாதங்களையும் கத்த நமக்கு செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் வாழ்க்கையிலே கசப்போடு கூட பிரச்சனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்ப வாழ்க்கையிலே கத்தர் அற்புதங்களை செய்து கொண்டு வருகிறார் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெபம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இது ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாளில் கூட வேண்டுதலை கேட்கிற தேவன் என்கிற தலைப்பை வைத்து நான் உங்களோடு பேசுகிறேன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார் வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வேதத்திலே இங்கே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் தேவ சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்கிறோம் இன்னும் சிலர் அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வேண்டுதல் செய்கிறார்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நாம் எப்பொழுது வேண்டுதல் செய்தாலும் எப்படிப்பட்ட தருணத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரை நோக்கி வேண்டுதல் செய்தாலும் நிச்சயமாய் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கிறார் அவருடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்ய வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக அற்பு அற்புதங்களை செய்திருக்கிறார் இன்னும் அவர் அநேக அற்புதங்களை அவர் செய்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் சிலர் தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்ய வரும்பொழுது மெளனமாக வேண்டுதல் செய்யலாம் அமைதியாக வேண்டுதல் செய்யலாம் இருதயத்திலே கத்தரோடு கூட பேசிக்கொண்டு வேண்டுதல் செய்யலாம் இன்னும் சிலர் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக சத்தமிட்டு வாய்களை திறந்து வேண்டுதல் செய்வார்கள் எப்படி நாம் வேண்டுதல் செய்தாலும் நம்முடைய சத்தத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் சிலர் அநேக காரியங்களை மனதில் வைத்து நாம் வேண்டுதல் செய்கிறோம் சிலருடைய வாழ்க்கையிலே கடன் பிரச்சனை தீராத கடன் பிரச்சனையோடு கூட வேண்டுதல் செய்கிற ஜனங்கள் உண்டு என் கடன் பிரச்சனை மாறாதா என் கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலையாக்க மாட்டாரா என் குடும்பத்திலே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட மாட்டாரா என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு அது மாத்திரமல்ல என் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதான பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவாரா என் குடும்பம் மிகவும் நெருக்கடியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கே பார்த்தாலும் நெருக்கும் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்னால் தாங்க முடியலை என்று சொல்லி வேதனையோடு கூட வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு அது மாத்திரமல்ல கத்தர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வாசலை திறக்க மாட்டாரா மனிதன் எப்பக்கத்திலும் என்னுடைய வாசலை அடைத்து விட்டான் நான் என்ன செய்வேன் என் ஆண்டவர் எனக்கு ஒரு புதிய வாசலை திறக்க மாட்டாரா என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு அது மாத்திரமல்ல இன்னும் சிலர் எனக்கு நியாயம் கிடைக்காதா என்னுடைய காரியத்திலே என்னுடைய வழக்கிலே என்னுடைய குடும்ப காரியத்திலே தேவன் எனக்கு நியாயம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி கூட எதிர்பார்ப்போடு கூட வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு அது மாத்திரமல்ல என் குடும்பத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவார் தேவன் குடும்பத்திலே அமைதியையும் நிம்மதியையும் ஆசீர்வாதத்தையும் தரமாட்டாரா என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு அது மாத்திரமல்ல எனக்கு ஒரு குடி இருப்பதற்கு நல்ல வீடு இல்லையே நான் வெளியிலே போவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாகனம் இல்லையே கத்தர் எனக்கு வேண்டுதலை கேட்டு எனக்கு ஒரு நல்ல வீடை கத்தர் தர என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு நாம் எப்பேற்பட்டதான எந்த சூழ்நிலையிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுக்கும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இன்னும் சில பேர் பலவீனத்தோடு கூட வேண்டுதல் செய்யலாம் இன்னும் சில பேர் அதிக கஷ்டத்தோடு கூட வேண்டுதல் செய்யலாம் இன்னும் சில பேர் பிசாசினுடைய உபத்திரவத்தினாலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதான ஜனங்கள் இந்த உபத்திரவம் என்னை விட்டு மாறாதா இந்த கஷ்டங்கள் என்னை விட்டு அகலாதா இந்த பிசாசின் போராட்டங்களிலிருந்து கத்தர் என்னையும் என்னுடைய குடும்பத்தை விடுவிக்க மாட்டாரா என்று சொல்லி கூட வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு இன்னும் சில பேர் எங்களுக்கு நல்ல மழை பெய்யாதா என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறவர்களும் உண்டு ஏனென்றால் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐந்தாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே தேவனே என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று தாவீது சொல்லுகிறார் நம்முடைய ஆண்டவர் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறவர் அவருடைய செவிகள் நம்முடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவரிடத்திலே நம்முடைய வேண்டுதல்களை சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்களுடைய வேண்டுதல்களை கற்று நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் அதனுடைய ஆறு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய வேண்டுதல்களை நாம் என்ன செய்யணுமா ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா அங்கே ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அதை பரலோகத்திலே வீற்றிருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியானோரிடத்திலே நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்வாரா உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார் தெரியப்படுத்தினதான நீங்கள் மன உறுதியோடும் ஏன் விண்ணப்பம் நிறைவேறும் என்கிறதான எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும் கத்து நம்முடைய வேண்டுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் சங்கீதம் இருபதாம் சங்கீதம் அதனுடைய ஐந்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்தர் நிறைவேற்றுவாராக அப்ப நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறது யாரு நீங்களும் நானும் ஆராதிக்கிறதான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதன் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றவே முடியாது ஆண்டவர் நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர் அவரே சங்கீதம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் அதனுடைய நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீ கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு என்ன செய்வாராம் அருள் செய்வார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே நாம் வாசித்தோம் நீ கவலைப்படாம எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துன்னு சொல்றார் இங்க சொல்றாரு நீ மனமகிழ்ச்சியா அப்பொழுது அவர் என்ன செய்வாராம் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது பிசிஆர் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சோந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை நீங்கள் சொன்னால் ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வாராம் அதை நிறைவேற்றவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நீ என்னிடத்தில் வேண்டிக் எல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எந்த காரியமா இருந்தாலும் என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது அதை நிச்சயமாய் இந்த நாளிலே உங்களுக்கு கதை நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளைகளே ஆன்லைன் மூலமாய் இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் நீங்கள் ஓயாமல் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறீர்களா உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே இந்த வேண்டுதலை நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் தெய்வனோடு பேசி கொண்டிருக்கிறீர்களா ஒருவேளை உங்களுடைய வேண்டுதலின் சத்தம் மனிதருக்கு தெரியாமல் கத்திடத்தலை மாத்திரம் அவருக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக இந்த நாளிலே அவர் உங்களுடைய வேண்டுதலின் சத்தத்தை அவர் கேட்பார் இன்னும் அநேகர் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாக உபவாசம் பண்ணுகிறார்கள் அழுகையோடு கூட தெய்வ சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறார்கள் செபிக்கிறார்கள் என கண்பான முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கத்தர் சொல்லுகிறார் அது எட்டுகிறதா இருக்கிறது உங்களுடைய வேண்டுதல்களை இன்றைக்கே கத்தர் நிறைவேற்றுவார் நீங்கள் விசுவாசத்தோடு கூட எதிர்பார்ப்போடு கூட நம்பிக்கையோடு கூட நிச்சயத்தோடு கூட நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவதாக வேண்டுதல் செய்த ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் முதலாவதாக ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்குது ஒன்று நாளாகவும் நான்காம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்திலே தனிப்பட்ட ஒரு வேண்டுதலை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம் இங்கே யாபேஸ் தனக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்திருளும் என்று அவன் வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவர் நம்முடைய வேண்டுதலை இருக்கிறபடினாலே நாம் வேண்டி கொண்டதை அவர் நிச்சயமாய் நமக்கு அருளுகிற தேவனாக இருக்கிறார் இங்கே யாபேஸை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது யாபேசினுடைய தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லுகிறாள் யாபேஸ் அவளுடைய தாய்க்கு என்ன துக்கம் இருந்தது என்று அங்கே வேதத்திலே சொல்லப்படவில்லை அதற்கான காரணமும் இல்லை என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது ஒருவேளை யாப்பேஸ் தன்னுடைய தாயின் வயிற்றிலே உருவாகிற நாள் முதல் அவன் பிறந்த நாள் வரைக்கும் அவள் துக்கப்பட்டிருக்கலாம் அதனால் தான் அவள் சொல்லுகிறாள் நான் உன்னை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிடுகிறாள் எனக்கு அன்பான பிள்ளைகளே ஒருவேளை உங்களை பார்த்து உங்கள் பெற்றோர் இப்படி சொல்லுகிறார்களா உன்னை நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி அவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா இன்றைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ தாய் தகப்பன்மார்கள் பிள்ளைகளுடைய மனதை நோகடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் பிள்ளைகளை சுட்டி காண்பிக்கிறார்கள் இன்னும் சிலர் சொல்லுவார்கள் நீ பிறந்த நாள் நீ நாள்தான் நான் என்ன செய்தேன் எல்லாவற்றையும் இழந்து போனேன் எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார்கள் பிள்ளையுடைய மனசை நோகிடிப்பார்கள் ஆனால் இந்த யாபேசனுடைய வாழ்க்கையிலே துக்கம் அவனை ஆட்கொண்ட பொழுது அவன் என்ன செய்கிறான் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஒரு வேண்டுதல் செய்கிறான் எனக்கன்பான தேவ பிள்ளையே நீங்களும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அந்த துக்கத்தை மாற்றி தேவன் உங்களை ஆசிர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இங்கே யாப்பேஸ் தனக்காக ஜபிக்கிறான் தனக்காக ஜபிக்கிறான் இஸ்ரவேலியின் தேவனை நோக்கி என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உமது கரம் என்னோடு இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்லி தனக்காக ஜபிக்கிற ஒரு மனிதனாயிருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் நன்றாக இருந்தால்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை இருக்கும் நாம் சமாதானத்தோடு கூட நாம் ஆசீர்வாதத்தோடு கூட நாம் சந்தோஷமாய் இருந்தால்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் இருக்கும் பாருங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான யாப்பேஸ் ஜெபித்த பொழுது கத்தருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன செய்தார் கட்டளையிட்டார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று சொல்கிறான் பாருங்கள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு தீங்கு நம்மளை துக்கப்படுத்தும் பொழுது நம்ம சோர்ந்து விடுவோம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்முடைய முகமே வாடி போய்விடும் நம்முடைய முகத்தில் சந்தோஷமே இருக்காது அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை நன்றாக இருந்தால்தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை நாம் சந்தோஷமாய் நடத்த முடியும் அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற யாபேஸ் தனக்காக அவன் இருந்தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கைக்காக நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் செபிக்கும் பொழுது கத்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் தீங்கு காலத்திலே உங்களுக்கு அவர் சகாயம் செய்வார் தீங்கு அணுகாதபடி அவர் உங்களை பாதுகாப்பார் ஒருவனும் உங்களுக்கு தீங்கு செய்யாதபடி கை போடாதபடி ஆண்டவர் என்ன செய்வார் உங்களை இருக்கிறார் சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆத்மாவிலே துக்கம் வரும் பொழுது பாரங்கள் நெருக்கும் பொழுது கவலைகள் நம்மளை ஒடுக்கும் பொழுது வருத்தங்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சியை நாம் காட்ட முடியாது அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தால்தான் நம்முடைய கடமைகளையும் நம்முடைய வேலைகளையும் நாம் சரியாக செய்ய முடியும் அப்போ நம்முடைய வாழ்க்கையில என கண்பான பெண்களே நீங்கள் எல்லாரும் உங்களுக்காக முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய சரீரம் நன்றாக இருந்தால்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களை நீங்கள் நன்றாக கவனிக்க முடியும் நீங்கள் சமாதானத்தோடு கூட இருந்தால்தான் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு கூட நீங்கள் சந்தோஷமாய் பேச முடியும் நீங்கள் நன்றாக சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட இருந்தால்தான் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கணவருக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க முடியும் முதலாவது உங்களுடைய ஆத்மா சந்தோஷமா இருக்க வேண்டும் உங்களுடைய முகம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்திலே கத்தர் உங்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்தால்தான் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் நடத்த முடியும் அப்போ யாப்பேசை போல நீங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டு முதலாவது என்னை ஆசீர்வதிங்கப்பா என்னை ஆசீர்வதியும் என் எல்லையை பெரிதாக்கும் உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு விலைக்கு என்னை காத்தருளும் முதலாவது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாதான் ரெண்டாவது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் நீங்கள் ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும் பொழுதுதான் அந்த பாதுகாப்பு உங்களுடைய குடும்பத்தையும் நடத்த முடியும் அப்போ ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டும் நம்மளையும் ஆசிர்வதிக்க வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையும் ஆசிர்வதிக்க வேண்டும் இந்த யாப்பேசை போல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார் யாப்பேசை அநேகர் வெறுத்து தள்ளினார்கள் அவன் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொன்னபொழுது பொழுது அநேகர் அவனை என்ன செஞ்சிருக்கலாம் தள்ளி இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேகர் உங்களை வெறுத்து தள்ளினாலும் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான் ஆண்டவர் கனப்படுத்துகிற பரிசு தாவியானவர் அவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது நம்மளை ஒதுக்குகிறவர்கள் மத்தியிலே நம்மளை புறம்பே தள்ளுகிறவர்கள் மத்தியிலே நாம் வேண்டாம் என்று சொல்லி நம்மளை தூக்கி எறிகிறவர்கள் மத்தியிலே நம்மளை கனம் பெற்றவர்களாய் ஆண்டவர் இருக்கிறார் என கண்பான தேவ பிள்ளையே உடைய வேண்டுதல் ஒரு நாள் வீண் போகாது உன்னுடைய நம்பிக்கை வீண் போவதில்லை கத்தருடைய வேண்டுதலை இந்த நாளிலே அவர் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார் ரெண்டாவதாக வேண்டுதல் செய்ததான ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மலடியா இருந்து தன் மனைவிக்காக ஈசாக்கு கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்த ஈசாக்கு அங்கே நாம் முதலாவது பார்த்தோம் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக தனக்காக வேண்டுதல் செய்த யாபேஸ் இங்கே நாம் பார்க்கிறோம் தன்னுடைய குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்த ஈசாக்கு பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஈசாக்கு ஒரு கணவன் அவனுடைய மனைவி ரபே கழுக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான் இந்த ஈசாக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் வாக்குத்தத்துவத்தின் புத்திரன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இவனுடைய தகப்பன் ஒரு பெரிய சீமான் சீமான் என்றால் அதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய ரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மிருக ஜீவன்களையும் வெள்ளியையும் பொன்னையும் உடைய ஆஸ்திகளை உடைய சீமானாக இருந்தான் அப்போது ஒரு பெரிய பணக்காரன் உடைய மகன்தான் இந்த ஈசாக்கு ஈசாக்கு திருமணமாகும் பொழுது நாற்பது வயது அதிகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் குழந்தை பெறும் பொழுது அவனுக்கு அறுபது வயது அதனுடைய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனம் கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் அவனுடைய மனைவி மனைவி மலடியாக இருந்தால் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ மலடியாக இருந்து தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் செய்கிறான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்திலே மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் எனக் அன்பான புருஷன்மார்களே உங்கள் மனைவிக்காக நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள் வேதத்திலே ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் செய்தான் இன்னைக்கு எத்தனை கணவன்மார்கள் உங்கள் மனைவிக்காக நீங்கள் வேண்டுதல் செய்கிறீர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மேலே அக்கறை உள்ள ஈசாக்கு தன்னுடைய குடும்பத்தின் நிலைமையை அறிந்த ஈசாக்கு தன்னுடைய குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும்படியாக தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறான் தன்னுடைய குடும்பம் பெருகும்படியாக தன்னுடைய குடும்பம் பழுகி பெருகி தேவனால் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அவன் ஒரு வேண்டுதலை செய்கிறான் கத்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை கேட்டு கொண்டிருக்கிற கணவன்மார்களே நீங்களும் உங்கள் மனைவிக்காக நீங்கள் வேண்டுதல் செய்தால் இந்த நாளிலு கூட கத்தருடைய வேண்டுதலை அவர் நிச்சயமாய் அவர் கேட்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் இந்த ஈசாக்கினுடைய வேண்டுதலை கேட்டு எப்படி தன் மனைவிக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தாரோ அதே போல உங்களுடைய வேண்டுதலையும் கேட்டு நிச்சயமாய் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வார் ஒருவேளை இந்த ஈசாக்கினுடைய மனைவி மலடியா இருந்ததுனாலே அவன் என்ன செய்கிறான் வேண்டுதல் செய்கிறான் ஒருவேளை உங்கள் மனைவி பலவீனமாக இருக்கலாம் அல்லது வியாதியோடு கூட இருக்கலாம் அல்லது நெருக்கத்தில் சிக்கி இருக்கலாம் அல்லது உங்கள் மனைவி ஏதாவது ஒரு காரியத்தில் வெளியே சொல்ல முடியாதபடி கஷ்டத்தை அனுபவிக்கிறவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களை விட்டு பிரிந்து போன மனைவியாக இருக்கலாம் அல்லது எப்போ பார்த்தாலும் சில மனைவிமார்கள் கணவரோடு கூட சண்டை போடுகிறவர்களாக இருக்கலாம் சில மனைவிமார்கள் என்ன செய்வார்கள் எப்போ பார்த்தாலும் குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்குகிற மனைவிகளாக இருக்கலாம் எப்பேற்பட்ட மனைவியாக இருந்தாலும் நீங்கள் கணவன்மார்கள் உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபித்தால் கத்தர் உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இங்கே ஈசாக்கினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த தகப்பன் ஆண்டவர் என்ன செய்தார் உடைய குடும்ப வாழ்க்கையை படிபடியாக கத்தர் உயர்த்தினார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவர் பரிசுதாவியானவர் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் மனைவி மாத்திரம் அல்ல ஜபிப்பதற்கு கணவன்மார்களும் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே நான் பார்க்கிறேன் ஈசாக்கு தியானம் பண்ணுகிற ஒரு மனிதன் வேதத்திலே ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய அர் அறுபத்தி மூன்றாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல அவன் தன் மனைவியை நேசிக்கிறவன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாகவும் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபத்தி ஏழாம் வசனத்திலே அப்போ இந்த ஈசாக்கு தியானம் பண்ணுகிறவனாய் இருந்தபடினாலே இருபது வருடமாய் மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக அவன் வேண்டுதல் பண்ணி கொண்டே இருந்தான் கத்தர் அவன் ஜபத்தை கேட்டார் கத்தர் அவனை ஆசிர்வதித்தார் காரணம் என்ன தெரியுமா மனைவியை நேசிக்கிற கணவன் அவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் ஒரு கணவன் தன் மனைவியை நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் மனைவி இருந்தாலும் எப்பேற்பட்ட தருணத்திலே உங்கள் மனைவி இருந்தாலும் அவர்கள் உங்கள் மனைவி உங்கள் மனைவியாக இருக்கிறபடினாலே நீங்கள் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஈசாக்கு மனைவிக்காக ஜெபித்தான் மனைவியை அதிகமாய் நேசித்தான் இன்றைக்கு எத்தனை கணவன்மார்கள் மனைவி அடிக்கிறார்கள் மனைவியை மிகவும் நோகடிக்கிறார்கள் மனைவியை மிகவும் வேதனைப்படுத்துகிறார்கள் மனைவியை அதாவது மனைவி என்கிற லிஸ்டிலே வைக்கிறது இல்லை மனைவியை பயன்படுத்துவதே இல்லை மனைவியை உதாசீனப்படுத்தின கணவன்மார்கள் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் கணவன் மனைவிகள் சேர்ந்திருக்கிறார்கள் இன்னைக்கு எத்தனை குடும்பத்திலே நீங்கள் கணவனும் மனைவியுமாய் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய மனைவியை உங்களுக்காக கத்தர் கொடுத்திருக்கிறார் அவர்களை ஒதுக்கி வைப்பதற்காக அல்ல அவர்களை புறம்பே தள்ளுவதற்காக அல்ல உங்களுடைய சரீரத்திலே அவர்கள் பாதியா இருக்கிறார்கள் உங்களுடைய அதாவது விழா எலும்பினாலே உண்டாக்கப்பட்டதான மனைவிகளை நீங்கள் நேசிக்கிறவர்களாயிருந்தால் இருக்க வேண்டும் நீங்கள் எப்பேற்பட்ட கணவனாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனைவிகளை நேசிங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறார்கள் உங்களுக்கு அன்றாடம் சாப்பாடு கொடுக்கிறார்கள் உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மனைவியை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் புறக்கணிக்காதீர்கள் மனைவி இல்லை என்றால் குடும்பம் இல்லை குடும்பம் சின்னாபின்னமாய் மாறிவிடும் குடும்பம் சிதறடிக்கப்பட்டு போய்விடும் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகிவிடும் பிசாசு குடும்பத்துக்குள்ளே நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து விடுவான் உங்களுடைய மனைவியை நீங்கள் நேசிக்கிறவர்களாயிருங்கள் உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருங்கள் உங்களுடைய மனைவியின் மேலே நீங்கள் அக்கறை உள்ளவர்களாயிருங்கள் மனைவி வெறுக்காதீங்க யார் சொல்ல கேட்டு மனைவி வெறுக்காதீங்க உங்கள் அம்மா அப்பா சொல்ல கேட்டு மாமியார் சொல்ல கேட்டு எவர் சொல்ல கேட்டு மனைவியை வெறுக்காதீங்க மனைவி தான் முக்கியம் மனைவிதான் முக்கியம் இங்கே மனைவியை வெறுக்கவில்லை ஈசாக்கு மனைவியை ஒதுக்கவில்லை ஈசாக்கு மனைவியை நேசித்தான் மனைவிக்காக ஜபம் பண்ணினான் கத்தர் அவனுடைய ஜபத்தை கேட்டு மலடியா இருந்த அவனுடைய மனைவியை கற்பந்தரிக்கும்படி ஆண்டவர் செய்தார் பாருங்க இந்த ஈசாக்கு மனைவியின் சூழ்நிலையை அறிந்து கொண்ட ஈசாக்கு மனைவியின் மேல் அக்கறை உள்ள ஒரு ஈசாக்கு மனைவியை நன்கு புரிந்துகொண்ட கொண்ட ஒரு ஈசாக்கு அது மாத்திரமல்ல குடும்பத்தை கட்டி எழுப்பும்படி ஜெபித்த ஈசாக்கு குடும்பத்தில் ஆண்டவரை முன்வைத்த ஈசாக்கு அதனால தான் கத்தருடைய வேண்டுதலை ஆண்டவர் கேட்டருளினார் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைவதற்கு என கண்பான கணவன்மார்களே உங்களுடைய மனைவிக்காக வேண்டுதல் செய்யுங்கள் உங்களுடைய மனைவிக்காக மனைவிக்காக நீங்கள் ஜெபியுங்கள் உங்கள் மனைவியை நேசியுங்கள் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும் மூன்றாவதாக ஒரு மனிதனை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் அதனுடைய பத்தாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபொழுது கத்துரவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது மற்றவர்களுக்காக ஜெபித்த யோபு முதலாவது நாம் பார்த்தோம் தனக்காக தனிப்பட்ட வாழ்க்கைக்காக ஜெபித்த யாபேஸ் இரண்டாவதாக நாம் பார்த்தோம் குடும்பத்திற்காக ஜெபித்த ஈசாக்கு மூன்றாவதாக மற்றவர்களுக்காக அதாவது ஸ்னேகிதர்களுக்காக ஜெபித்த யோபு என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவை குறித்து நாம் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் அவன் உத்தமன் அவன் சன்மார்க்கன் அவன் பொல்லாப்புக்கு இருந்தான் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இந்த யோபுவுக்கு அநேக ஆஸ்திகள் இருந்த போதிலும் மிருக ஜீவன்கள் இருந்த போதிலும் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனவனாய் அவன் காணப்பட்டான் எல்லாவற்றையும் இழந்து தனித்தவனாய் சத்ரு அவனை புடமிட்டபடியினாலே அவனுடைய சரீரத்தில் மிகுந்த வேதனையோடு கூட அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறதானு அந்த சமயத்திலே யோ இந்த யோபிற்கு மூன்று சிநேகிதர்கள் இருந்தார்கள் யோபு ரெண்டாம் அதிகாரம் பன் பதினோராம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோபாரும் அப்போ மூன்று சிநேகிதர் யோபுக்கு இருந்தார்கள் இந்த யோபுக்கு நேரிட்ட தீமைகளை கேள்விப்பட்ட பொழுது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் அவனை தேடி வந்தார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்குறோம் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எத்தனை சிநேகிதர்கள் இருந்தாலும் நாம் நம்முடைய சரையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த யோபினுடைய வாழ்க்கையிலே அவன் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்த பொழுது கத்தர் அவன் சரையிருப்பை மாற்றினார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவில்லை என்றால் வேதம்ன்னா சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபியுங்கள் நம்மிடத்தில் இன்றைக்கு அனைவர் சொல்லுகிறார்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படாத என் கணவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இருக்கிற என் மனைவிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கப் போகிறது என் பிள்ளைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என் பிள்ளையினுடைய குடும்ப வாழ்க்கை நன்றாக இருப்பதற்கு நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் இன்றைக்கு நான் இன்டர்வியூக்கு போகிறேன் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும் என்று சொல்லி அநேகர் நம்மிடத்தில் எனக்காக ஜபித்து கொள்ளுங்கள் எனக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்போ நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது கத்தர் நம்முடைய சிறையிருப்பை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் ஹலி லூயா எனக்கு அன்பானவர்களே நீங்கள் எத்தனை பேர் மற்றவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கொள்ளை நோய் மிகவும் பரவி கொண்டிருக்கிறது நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் இந்த கொள்ளை நோய் மாற வேண்டும் என்று சொல்லி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் எத்தனை பேர் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம் பலவீனத்தில் சிக்கி தவிக்கிறவர்களுக்காக நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் அது மாத்திரமல்ல மருத்துவமனையிலே வேலை செய்கிறதான டாக்டர்ஸ் நர்ஸுக்காக நாம் எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபித்தால்தான் நம்முடைய சர இருப்பை ஆண்டவர் மாற்றுவார் நம்முடைய தேசம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கிறது வாதம் நிறுத்தப்படணும் அந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு அகன்று போகணும் தேவ கோபாக்கினை நம்மளை விட்டு அகன்று போக வேண்டும் நாம் ஜெபிக்க வேண்டும் எனக்கன்பான தேவ பிள்ளையே நீ வேண்டுதல் இருக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோயை அகற்றும் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ ஜனங்கள் பலவீனத்திலே மருத்துவமனையிலே ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா அவங்களை தொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் செய்தால் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதலை அவர் இருக்கிறார் இந்த யோபு என்ன செய்தான் வேண்டுதல் செய்தான் அவனுக்கு நேரிட்ட தீமைகளை எல்லாம் பார்க்கும்படியாக சிநேகிதர் வந்தார்கள் ஒருவேளை அவனுடைய சிநேகிதர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் சிநேகிதர் அவனை பரியாசம் பண்ணினார்கள் அந்த பரியாசத்து நிமித்தமாக யோபு மிகவும் அழுதான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவனை வெறுத்தார்கள் அவனுடைய வேலைக்காரர்கள் கூப்பிட்டா கூட வரலை அவனுக்கு விரோதிகளாய் காணப்பட்டார்கள் எல்லாரும் அவனை மறந்து போனார்கள் மனைவி கூட அவனை தூசித்தாள் சிறு பிள்ளைகள் கூட அவனை அசட்டை பண்ணினார்கள் ஆகாதவன் என்று தீர்த்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட தன்னை வெறுத்தவர்களையும் தன்னை பரியாசம் பண்ணினவர்களையும் தன்னை ஒதுக்கினவர்களையும் அவன் புறம்ப தள்ளல அப்படிப்பட்ட பலவீன சரீரத்திலும் அந்த சிறை இருப்பிலும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தான் கத்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார் ஹாலே லூயா ஹாலில் லூயா நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அறிகிற தேவன் பலர் நம்மளை பரியாசம் பண்ணினாலும் பலர் நம்மளை வெறுத்து ஒதுக்கினாலும் பலர் நம்மேலே கசப்பாக இருந்தாலும் பலர் நமக்கு விரோதமாய் நம்மளை அசட்டை பண்ணினாலும் வார்த்தையினால் திட்டினாலும் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இருப்பை கத்தர் மாற்றுவார் இன்றைக்கு எத்தனை பேர் சர இருப்பில் இருக்கிறார்கள் பிசாசனுடைய இருப்பு கட்டுகள் பாடுகள் வேதனைகள் எத்தனை இருப்பு அடிமைத்தனம் இதெல்லாம் மாற என்றால் வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யுங்கள் மற்றவர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் நீங்கள் செபியுங்கள் கத்தர் உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் என்ன செய்வார் மாற்றுவார் பாருங்கள் கத்தர் யோபினுடைய முகத்தை பார்த்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய முகம் கத்தர் பார்க்கிறார் நீங்கள் வேண்டுதல் செய்கிற அந்த முகத்தை கத்தர் பார்க்குறாரு கத்தர் என்ன செஞ்சார் அந்த சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார் அவன் இழந்து போன எல்லாவற்றையும் கத்தர் அவனுக்கு ரெண்டத்தனையாய் கொடுத்தார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ரெண்டத்தனை ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அப்போ ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது நமக்கு பதில் நன்மைகளை செய்கிறார் அங்கே யாபீஸுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் பதில் நன்மை செய்தார் எல்லையை பெரிதாக்கினார் அவனை ஆசீர்வதித்தார் தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி அவனை பாதுகாத்தார் ரெண்டாவது ஈசாக்கு குடும்பத்துக்காக ஜெபித்த பொழுது மலடியா இருந்த தன் மனைவி கற்பம் தரிக்கும்படி ஆண்டவர் என்ன செய்தார் கற்பம் தரிக்கும்படி கத்தர் அற்புதம் செய்தார் அங்கே ஆண்டவர் நன்மை செய்கிறார் இங்கே யோபினுடைய வாழ்க்கையிலே தன்னை வெறுத்த சிநேகிதருக்காக மற்றவர்களுக்காக அவன் வேண்டுதல் செய்யும் பொழுது கத்தர் அவன் சரையிருப்பை மாற்றினார் அவனுடைய சரீரத்தில் இருந்த விலகீனங்கள் அவனுடைய சரீரத்தில் இருந்த சரையிருப்புகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கத்தர் அவனை ரெண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார் காரணம் அவனுடைய வேண்டுதல் நம்முடைய வேண்டுதல் ஒரு நாள் வீண் போவதில்லை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இந்த நாளிலும் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபத்தின் இந்த மாதத்தின் கடைசி நாளிலும் உடைய வேண்டுதலை கத்த நிறைவேற்றுவார் உடைய வேண்டுதலை அவர் கேட்டுவிட்டார் இனி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி கத்தர் கட்டி எழுப்புவார் அநேக அற்புதங்களை செய்வார் வருகிற புதிய மாதத்தை கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் கத்தர் உங்களுக்கு தருவார் உங்களை ஆசீர்வாதமான பாதையிலே ஆண்டவர் நடத்தி செல்வார் எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜோம் ஹலில் ஆண்டவர் ஏசுவே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா ஏசுவே உமை துதிக்கிறோம் ஆண்டவர் இந்த வெள்ளையிலும் கூட நம்முடைய தேசத்திற்காக நாம் செபிப்போம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிற கொடுக்கிறோம் அப்பா தேசத்திலே கொள்ளை நோய் அதிகமாய் பரவி கொண்டிருக்கிறது ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து இந்த தேசத்தை காப்பாற்றுங்கப்பா இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே பரிசு தாவியானவரே பயந்து போய் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே விலவீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது வல்லமை கடந்து சொல்லட்டும் ஆண்டவரே நீரவர்களை தொடுங்கப்பா ஆண்டவரை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பேன் சொன்ன ஆண்டவர் ஆண்டவரே இந்த வாத வாதத்தை நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே அந்த பொல்லாத வாத தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே நீங்க இறங்குங்கப்பா எங்களுடைய தேசத்துக்காக இறங்குங்கப்பா தேசத்தின் ஜனங்களுக்காக இறங்குங்கப்பா எங்களுடைய தேசம் ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழட்டும் ஆண்டவரே பரிசு தாவியானவர் கொள்ளை நோய் அகன்று போகும்படியாக கத்தர் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்வீராக ஆண்டவரை ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்குங்கப்பா ஆண்டுடைய வல்லமையுள்ள நாம வெளிப்படுவ செய்வதாக ஆண்டவர் கிரியை செய்வாராக கத்த நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிறவர் நம்முடைய தேசத்தில் ஒரு மாற்றத்தை கத்தர் கட்டளையிடுவாராக ஆசீர்வாதமான தேசமாய் மாறட்டும் தேசமே நீ பயப்படாதே என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே தேசத்தை ஆண்டவர் ஆளுகை செய்வீராக தேசத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்கள் அகன்று போகட்டும் ஆண்டவரே அது மாத்திரமல்ல குடும்ப வாழ்க்கை கத்தர் ஆசீர்வதிக்கணும் இன்றைக்கு எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை கத்தர் வாழ் வைத்திருக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை வாழாதபடி கணவன் மனைவி அங்கங்குமாய் பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் எல்லாம் இந்த ஜபத்தின் மூலமாய் கத்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும் பிரிந்த குடும்பத்தை ஆண்டவர் ஒன்று சேர்க்கணும் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் பழுகி பெருகும்படியாக இந்த உலக வாழ்க்கையில் இவர்கள் ஆசீர்வாதமாய் வாழும்படியாக ஆண்டவர் கிருபை செய்வாராக அநேக நன்மைகளை கத்தர் உங்களுக்கு தருவாராக உங்களுடைய குடும்ப வாழ்க்கை தலைக்கும்படி கத்தர் செய்வாராக துதிக்கிறமப்பா இன்னைக்கு எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஐயோ எனக்கு நல்ல கணவன் இல்லையே ஐயோ எனக்கு நல்ல மனைவி இல்லையே என் குடும்பத்தில் ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்தில் ஏன் ஏன் இந்த நெருக்கடி ஐயோ நான் வாழ சொல்லி தங்களுடைய வாழ்வையை கரு கசப்பா நினைத்து கொண்டிருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிங்கப்பா கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்தில் கத்தர் கடந்து சொல்லுவீராக அந்த வீட்டுக்குள்ள ஒரு தேவ பிரசன்னம் இறங்கி வருவதாக அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒன்று சேர்ந்து மறுபடியுமாய் வாழும்படி கத்தர் அவர்களை கட்டி எழுப்புவீராக வேண்டுதலை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சபத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதிப்பாராக கட்டி எழுப்புவாராக அன்பரையுமே துதிக்கிறோம் கத்தர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் அநேக குடும்பங்களில் கத்தருடைய ஆவியானுடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது அநேகருடைய பிள்ளைகளை கத்தர் தொட்டு கொண்டிருக்கிறார் ஐயோ என் பிள்ளை வாழாதபடி என் வீட்டில் வந்து இருக்கிறது கத்தாவை நான் என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற பெற்றோரின் கண்ணீரை கேட்கிற தேவன் வேண்டுதலை கேட்கிற தேவன் உன்னுடைய மகளுடைய குடும்பத்தை கத்தர் மறுபடியும் வாழ வைக்கிற பரிசு தாவியானவர் பிரிந்து சென்ற கணவனை மறுபடியும் வீட்டுக்கு கடந்து வரப்படுகிற பரிசு தாவியானவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான உங்களுக்கு போகிறது இன்றைக்கு ஒரு வாசலை கத்தர் உங்களுக்காக திறக்க போகிறார் இன்றைக்கு உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிற தேவன் ஈசாக்கினுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசிர்வதித்த தேவன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கத்தர் ஆசிர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அலிலூயாமை துதிக்கிறோமப்பா ஆவியானவரே மக்கள் தோத்திர மாட்டவரே எசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே தாசிர் நல்ல ராத்திரி வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இவ்வளோ நேரமே பாடி துதித்து ஆராதிக்கும்படியாக கத்தரை எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபை காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுத்த தேவ நீர் குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர் நீர் ஆண்டவரை குடும்பங்களை பிரிக்கிறவர் அல்ல பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்க்கிற சேர்க்கிறப்பர் தாவியானவர் ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையும் கத்தர் ஆசீர்வதிங்க சத்ருவானவன் குடும்பத்தை தொடாதபடி மனித கிரீகள் குடும்பத்தை தொடாதபடி பொல்லாத ஆவிகள் குடும்பத்தை தொடாதபடி தேவன் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க நம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக் ஒவ்வொருவரை ஆசிறுதியும் பலப்படுத்தும் காத்துக்கொள்ளும் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே நாத்துமாவே கத்தரை சோத்ரி என் முள்ளமே கத்தரை நாத்துமாவே கத்தரை சோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் என கண்பான தேவ பிள்ளைகளே உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுக்காக நாங்கள் எந்த நேரத்திலும் ஜெபிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் கீழே சொல்லப்படுகிறதான செல்போனுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களது ஜப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்